ஹாய் கைஸ், நான் உங்கள் ரஃபியூல் டிஜிட்டல் தமிழா யூடியூப் சேனலில் இருந்து. நீங்கள் ஒரு வீடை கட்டி குடி போகிற அளவுக்கு உங்கள் கிட்ட டைம் இல்லை, ஆல்ரெடி கட்டின வீடை வாங்கி குடி போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடை யார் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரத் அப்படின்ற பில்டர்ஸ் தான் இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க. இந்த பாரத்ன்றவங்க கிட்டத்தட்ட 52 வருஷமாக 100க்கு மேலே ப்ராஜெக்டை இந்த ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் என்னென்ன பிராண்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த வீடு எவ்வளோ ப்ரைஸில் வருது, இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முதலேருந்து கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க இந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கைஸ், ஆக்சுவலி இந்த வீடு பார்த்தோம்னா ஆம்பூரில் இருக்கக்கூடிய பாங்கி ஷாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெவலப்டான ஏரியாவில் தாங்க இருக்குது. இந்த பாங்கி ஷாப் ஏரியா எங்கே இருக்குன்னா ஆம்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர், அது மட்டும் இல்லாமல் ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க. ஸோ அவ்வளவு மெயினான இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த வீடு நார்த் ஃபேஸில் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி இது ஒரு 2BHK வீடு. இந்த வீட்டு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பிராண்டட் தாங்க. இந்த இபி மீட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதில் லெக்ராண்ட் அப்படின்ற ஒரு பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு செம்ம பிராண்ட் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ரொம்பவே சேஃபாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா ஒரு வெல் இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே நம்ம தண்ணியை கிட்டத்தட்ட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம உள்ளே போகும்போது டைரெக்டாக ஹால் இருக்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மேலே மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பில்டிங்கில் என்னென்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ நீங்களே பாருங்களேன் என்னென்ன பிராண்ட் இருக்குது அப்படின்றது. ஸோ ஜிஎம் அப்படின்ற பிராண்ட் கொடுத்துருக்காங்க, வெனஸ்டா, ஆண்டவர், லக்ஷ்மி, செட்டிநாடு சிமெண்ட், ஃபினோலெக்ஸ், ஆர்பிட், க்ரோம்டன், வாட்டர் டெக், லெக்ராண்ட், அனுஜ் டைல்ஸ், கஜாரியா டைல்ஸ், ஆசியன் பெயிண்ட். ஸோ இது போல் எல்லாமே பிராண்டட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பி பார்த்தோம்னாலும் பிராண்டட் தாங்க. ஓகே, இப்போ என்னென்ன பிராண்டில் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டீங்க. அடுத்து நம்ம வீட்டை திறந்து வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, வீட்டை ஓப்பன் பண்ண உடனேவும் முன்னாடி பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஹால் பார்த்தோம்னா 20x10 கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட இந்த ஹால் ரொம்பவே பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்குது. ஸோ இந்த ஹால்லேருந்து நம்ம 2 ரூமுக்கு போய்க்கிற முடியும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ரூமே ஆப்போசிட்டில் கூட இருக்குது. அதே மாதிரி ஹாலில் 2 ஃபேன் மாட்டிருக்காங்க, 2 டியூப்லைட் மாட்டிருக்காங்க, எல்லாமே பிராண்டட் தாங்க. ஸோ இந்த ஹால்லேருந்தேவும் ஒரு வாஷ் பேசன் கொடுத்துருக்காங்க, மேலேருந்து சன்லைட் டைரெக்டாக உள்ளே வர மாதிரி ஒரு எலவேஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அதுக்கு மேலே பார்த்தோம்னா கிரில் போட்டு ஒரு கிளாஸ் டெஃபிங் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து ஹாலில் மட்டும் இல்லை ரூம் எல்லாமே யூஸ் பண்ண சுவிட்ச் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎம் சுவிட்ச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பிராண்டட் தாங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட
இதுல வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே பிராண்டட் தான். ஸோ இந்த டைட்ஸ் உட்பட எல்லாமே பிராண்டட் தான். ஸோ இங்கேயே இவங்க வெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே நம்ம பாத்திரம் எல்லாமே கழுவி வைக்க முடியும். ஆக்சுவலி இங்க நம்ம போர் போட தேவையில்லை, ஏன்னா இங்க ஆல்ரெடி தண்ணி வருது. இங்க வந்து வெல் இருக்குது, பக்கத்துல கிணறு இருக்குது. ஸோ கிணத்து தண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ போர் போட வேண்டிய இங்க தேவை கிடையாது. ஸோ மேல பாத்தீங்கன்னா யூபிஎஸ்க்கும் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க யூபிஎஸ் யூஸ் பண்றதா இருந்தீங்க அப்படின்னா டைரக்டா அதுக்கு எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துட்டாங்க. கீழே சிலிண்டர் வைக்கிறதுக்குமே இடம் தனியாக கொடுத்துருக்காங்க, நம்ம அந்த இடத்துல வச்சுக்கிற முடியும். ஸோ இந்த கிச்சன்ல இருந்து நீங்க டாய்லெட்டும் போய்க்கிற முடியும், அந்த மாதிரி பக்கத்துல டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலா இந்த வீட்டோட பட்ஜெட், ஸோ இந்த வீட்டோட பட்ஜெட்டை பொறுத்தவரை பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா 35-36 லட்சம் ரூபா போய்கிட்டு இருக்கு. பட் இவங்க வெறும் 33 லட்சம் ரூபா தான் சொல்றாங்க, அதுவும் 2BHK வீடு. அதுவும் இந்த வீடு பார்த்தோம் அப்படின்னா ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷன், ஆம்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 3 கிலோமீட்டர் தான் இருக்குது, ஊருக்குள்ள இருக்குது, மெயினான இடத்துல இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த வீட்டை 33 லட்சம் ரூபா சொல்கிறாங்க, இன்னுமே அவங்க நெகோஷியபிள் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபோன் போட்டோ இல்லை நேரில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டோட பட்ஜெட்லேருந்து கண்டிப்பாக குறைப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் போட்டு பாருங்கள், நேர்லேயும் போய் பாருங்கள். நீங்கள் ஒரு இடத்த வாங்கி வீடு கட்ட முடியற அளவுக்கு டைம் இல்லை, கட்டின வீடு நான் வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கும் கால் பண்ணி இந்த வீடை பற்றின மோர் இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கங்க. டேரெக்டாக விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸாக்ட் கூகுள் மேப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃப்யூல். டாடா, சி யூ.